பகல் மற்றும் இரவு நேரங்களில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளைப் போலவே காரணமே இல்லாமல் சாலையின் குறுக்கே ஓடும் நாய்களாலும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு நித்திய கண்டம்தான். பொதுவாக தெருநாய்களை சம்பளமில்லா காப்பாளனாக நம்மில் பலர் கருதினாலும் சாலையில் சுற்றித் திரியும் ஒரு நாயை பார்த்தால் நாய்க்கு வேலையும் இல்லை, உட்கார நேரமும் இல்லை என்பதை அது உணர்த்தி கொண்டே இருக்கும். அந்த வகையில் சாலையின் குறுக்கே ஓடிய ஒரு நாய் இருசக்கர வாகனத்தில் சிக்கியதால் தூக்கி வீசப்பட்ட போலீஸ்காரர் ஒருவர் தலைக்கவசத்தின் உதவியால் உயிர் தப்பி இருக்கிறார். திருச்சி இருவழிச்சாலையில் சுற்றிக் கொண்டிருந்த தேருநாய் ஒன்று திடீரென சாலையின் குறுக்கே பாய்ந்து ஓட வாகன ஓட்டி ஒருவர் நூலிடையில் தப்பி வாகனத்தை ஓட்டிச் சென்றார். அத்தோடு நிற்காத அந்த நாய் சாலையின் மையத் தடுப்பில் இருந்த இடைவெளிக்குள் புகுந்து ஏதோ ஃப்ளைட்டை பிடிக்கப் போறத போல ஓடிப்போய் அந்த வழியாக வந்த ஆயுதப்படை காவலரின் இருசக்கர வாகனத்திற்குள் விழுந்தது. அடுத்த நொடி அவரது இருசக்கர வாகனம் சாலையில் சறுக்கி விழ தலையில் அணிந்திருந்த ஹெல்மெட்டுடன் சாலையில் தூக்கி வீசப்பட்ட வேகத்தில் ஆயுதப்படை காவலர் சாலையில் உருண்டார். உருண்ட வேகத்தில் காவலர் அணிந்திருந்த ஹெல்மெட் அவரது தலையில் இருந்து கழன்றோடியது. அதிர்ஷ்டவசமாக அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏதும் ஏற்படவில்லை. கை மற்றும் கால்களில் சிராய்ப்பு காயங்களுடன் சாலையில் எழுந்து உட்கார்ந்தார். இவ்வளவு களேபரத்திற்கும் காரணமான அந்த நாய் சிறு காயம் கூட ஏற்படாமல் தப்பி ஓடிவிட்டது. இங்கு மட்டுமல்ல, பெரும்பாலான சாலை விபத்துகளில் இருசக்கர வாகனத்தை வழுக்கிவிட வைத்துவிட்டு நாயார் லாபகமாக தப்பிச் செல்வது வழக்கம். அதற்கு காரணம் தெருநாயின் மேற்புற தோலின் உள்பகுதியில் வழுவழுப்பாக அமைந்திருக்கும் கொழுப்பு போன்ற அமைப்பு இருசக்கர வாகனங்களை எளிதாக கீழே ஸ்லிப்பாக்கி விட்டுவிடும் என்றும், இதனால் நாய்களுக்கு பெரிய அளவில் காயங்கள் ஏற்படாது என்றும் பிராணிகள் நல மருத்துவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் லாரி போன்ற பெரிய சக்கரங்கள் கொண்ட வாகனத்தில் சிக்கினால் நாய்கள் சம்பவ இடத்திலேயே நசுங்கிவிடும் என்றும் சுட்டிக்காட்டுகிறார். இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி அருகே சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகள் மீது மோதி ஆட்டோ கவிழ்ந்ததால் அதில் இருந்து தூக்கி வீசப்பட்ட சிங்கம்பாறையைச் சேர்ந்த தபால் ஊழியர் ஆண்ட்ரோஸ் என்பவர் பரிதாபமாக பலியானார். முக்கூடல், பாப்பாக்குடி, நெல்லை கடையம் உள்ளிட்ட பிரதான சாலைகளில் ஆங்காங்கே மாடுகள் சாலையின் நடுவே குவிந்திருப்பதால் தொடர்ந்து விபத்துகள் நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இங்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் சாலைகளில் சுற்றித் திரியும் நாய்களை கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் மாடுகளை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக அம்பை செய்தியாளர் தளவாய் மற்றும் வேல்ராஜ்.